என்னையா பண்ணுவோம், என் பால் 16 ரூபாயா, தண்ணி வந்து 22 ரூபாயா, என்கிட்ட அரிசி 25 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 10 ரூபாய்க்கு இப்ப உளுந்து போட்டு ஒரு 10 ரூபாய் எண்ணெய் ஊத்தி ஒரு 15 ரூபாய் கேஸ் போட்டு ஒரு 40 ரூபாய் கொடுத்த ஆள் கொடுத்துதான் 40 தோசை சொல்றாயா? ஒரு தோசை 50 ரூபாங்க ஐயா. மிடில் மேன் சாப்பிடுறான், மிடில் மேனை கேட்க மாட்டேங்கிறியா ஐயா? ஆவடி குமார் ஐயா, விவசாய காப்பாத்துங்க ஐயா. நீங்க வந்து அந்த மிடில் மேன் எல்லாம் பிடிச்சி உள்ள போடுங்கய்யா. தக்காளி என்கிட்ட 30 ரூபாய்க்கு வாங்குறாயா, 100 ரூபாய்க்கு விற்கிறா, மிடில் மேன விட்டுறீங்களே. விட்டுட்டு விவசாய பாவம், அவன் என்னதான் பண்ணுவான், அவன் பிள்ளைய படிக்க வைக்கணும், பிள்ளைய வேலைக்கு அனுப்பணும், பிள்ளைக்கு ஏதாவது பண்ணி தரணும், கல்யாணம் பண்ணணும், ஒண்ணுமே பண்ண முடியலையா? விவசாயி மவன் பொண்ணே கொடுக்க மாட்டேங்கிறான். இந்தியும் விவசாய மவன் 40 வயசு வரலையும் கல்யாணம் பண்ணாம இருக்காயா? நாங்க எங்க போறது? உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன், மிடில் மேனை புடிச்சு உள்ள போடுங்கய்யா, விவசாயிக்கு லாபகரமான வேலை கொடுங்கய்யா. நாங்க தாழ்மையாலும் கேட்டுக்கிறோம், வேற வழியே இல்லை எங்களுக்கு. நாங்க எங்க போய் அழுவறது? யாருக்கிட்ட அழுவறது? ஐயா சொன்ன மாதிரி கடனை வந்து வட்டிய ஒத்தி வச்சாலும் எங்களை காப்பாற்ற முடியாது. விவசாயி இன்னைக்கு பேங்க் மேனேஜர் திருச்சியில ஒரே ஊர்ல ஒரு மேனேஜர் கண்ணதாச, அந்த ஆளு போய் கேக்குறாரு, சோறு திங்கிறியா வேற எதையும் திங்கிறியா? உன் பொண்டாட்டுக்கே சட்டை, உன் பொண்டாட்டுக்கே சேலை, சேலை இருக்க, நீ வேஸ்ட் கட்டிக்கிறல்ல, கடனை கட்டுங்கிறாரு. எங்கயா போய் அழுவாரு? இந்த ஊருக்கெல்லாம் உணவு படைத்த விவசாயி பொண்டாட்டிக்கு சேலை இருக்கு, சட்டை இருக்கு. ஒரு பேங்க் மேனேஜர் போய் கேக்குறாரு, அவன் தற்கொலை பண்ணா என்ன பண்ணுவான்? அதனால அரசாங்கம் விவசாயிக்கு, நெல் விவசாயிக்கு ஏக்கருக்கு 30,000, குஞ்ச விவசாயிக்கு ஏக்கருக்கு 25,000, கரும்பு விவசாயிக்கு 50,000 ஏக்கருக்கு, வாழை விவசாயிக்கு 1,00,000, விவசாய கூலிக்கு ரேஷன் கார்டுக்கு 15,000 ரூபாய் மாசம் கொடுக்கணுயா? ஐயா அப்பா ஐயா சொன்னாங்க, ஒரு வாழைக்கு 2 ரூபா 50 பைசா கில்ல பேரிட நிவார நிதியில நான் ஒரு வாழைக்கு 100 ரூபாய் செலவு பண்ணி 1,00,000 ரூபாய் செலவு பண்ணி சாவடி பண்ண 1 ரூபாய் வாழைக்கு, 1,000 வாழைக்கு 1,000 ரூபாய் தான் தர்றாங்க எங்களுக்கு. இது கொடுமை இல்லையா? நான் ஒரு வாழைக்கு 100 ரூபாய் செலவு பண்ணி சாவடி பண்ணிருக்கேன், பேரிட நிவார நிதியில ஒரு வாழைக்கு 1 ரூபாய், 1 ஏக்கருக்கு 1,000 ரூபாய் கொடுத்தா நான் எங்கயா போய் அழுவறது? யாருக்கிட்ட அழுவறது? எங்க விவசாயியதா எலெக்ஷன் அப்ப 1,000 2,000 கொடுத்து ஓட்டு வாங்கி எங்களை ஏமாத்திடுறீங்களே? நாங்க எங்களை அதனால எங்களை கண்டிக்கவே மாட்டேங்கிறீங்க ஐயா. நன்றி, நன்றி. மற்றவங்களுடைய கருத்தையும் கேட்கணும்.